கோமாளி கான் காஃபி எப்படி போடணும் ப்ரோ தெரியுமா? காஃபி எப்படி போடணும் சொல்லுங்க தெரியுமா? ப்ரோ. தெரியுமா தெரியாதா? ஆனா உங்களை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச ப்ரோ. ஏன் அப்படி? உங்களுக்கு காஃபி போட தெரியுது எல்லாமே, நீங்க ஆல்ரவுண்டரா இருக்கீங்க ப்ரோ. அப்படி கட்டிக்கிறியா? போய் போய் மும்பைக்கு போயிட்டு குஞ்சு கழட்டி போட்டு புசி வச்சுட்டு வா. ஆடா கோமாளி, ஏன் என்ன கட்டிக்க போறவ தான் செத்தான்னு அர்த்தம். எனக்கு எல்லாமே தெரியும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட சூத்துலேயே மிதிப்பேன் நான். உம்மால இது கூட தெரியாம என்ன புண்டைக்கிட்டி இருக்கிற அப்படின்னு. சரி ஓகே ஃபைன், நான் சொல்லித்தரேன். ஓகேவா? காஃபி போடுறதுன்றது இட்ஸ் அ ஸ்கில். ஓகே, இட்ஸ் அ ஸ்கில் பேஸ்ட் திங் தான் காஃபி. ஓகேவா? நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல பாத்திரத்தை எடுத்து கழுவிட்டு, அதான் ரெண்டாவது தடவை கழுவிட்டு, அடுப்பை பற்ற வச்சு கேஸ்ல ஆன் பண்ணிட்டு வச்சிடுறியா? வச்சுட்டு உனக்கு ஒன் கிளாஸ் ஆஃப் காஃபி வேணும் அப்படின்னா கால் டம்ளர் தண்ணி, கால் டம்ளர் தண்ணி முதல்ல ஊற்றணும் அதில். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரா வாட்டர், ரா வாட்டர் இது பண்ணிட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக சூடு பண்ணணும். எப்படி? கொஞ்சமாக, ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது, வெறும் ஆஃப் ஃப்ளேம் வைக்கணும். ஒரு கொதி தான் வரணும். ஓகேவா? அடுத்தது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பாத்திரம். ஓகேவா? இன்னொரு பாத்திரத்தில் பாலை இந்த பக்கம் காய்ச்சணும். எப்படி காய்ச்சணும்னா ஒரே ஒரு கொதி தான் வரணும். ஒரு தடவை மட்டும்தான் அது பொங்கணும், ரெண்டாவது தடவை பொங்கவே கூடாது. பாலை ரொம்ப, அப்ப தண்ணியே தனியா வைக்கிறோம், பாலை தனியா வைக்கிறோம். ஆமா 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 ஆமா. பாலும் பாலும் பால் வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. பாலுக்குன்னு ஒரு 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 தன்மை இருக்கு. ரொம்ப ஓவர் குக் பண்ணினா நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும் பால். பால் வந்து ஸ்லைட் குக், பால் முட்டைலாம் ரொம்ப லோ லோவாக தான் குக் பண்ணும். இது டீ வந்து கம்ப்ளீட்லி வேறு. டீ வந்து நிறையா குக் பண்ணலாம், பட் ஆனால் காஃபி வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாது. பால் வந்து ஒரே ஒரு கொதி வந்து இறங்கினோடனே ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த தண்ணி கொதி லைட்டாக கொதிக்க வச்சுட்ருக்க பார்த்தியா, அதில் ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸ் பால் வந்து ஊற்றிக்கோ. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ரெண்டு தடவை கலக்கிட்டு மறுபடியும் ஒரே ஒரு கொதி தண்ணி அண்ட் தென் தட் பால் ஷுட் மிக்ஸ் ஆகணும். ஓகேவா? ஸ்பூன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் பாலுக்கு. ஓகேவா? அந்த ஒரு ஸ்பூன் போதும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு கிளாஸ், ஓகே ஒரு கிளாஸ் இந்த பக்கம் ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸில் ஒன்லி காஃபி தூள். ஓகேவா? கிளாஸில் காஃபி தூள் போட்டுக்கோ. இன்னொரு கிளாஸில் ஒன்லி சர்க்கரை மட்டும் தான் போட்டுக்கணும். இப்போவே சொல்கிறேன், சர்க்கரை அதிகமாக போனாலும் கம்மியாக போனாலும் காஃபியோட டேஸ்ட் மாறும். ஓகே? இப்போது என்ன, எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணும், பாலை எடுத்து பாதி பால் காஃபிக்கும் பாதி பால் சுகருக்கும் ஊற்றணும். இப்போ ரெண்டு ரெண்டு இதுலேயும் இருக்கா? ரெண்டு இதுலேயும் பாதி பாதி இருக்கா? ரெண்டு கிளாஸ்லேயும் பாதி பாதி இருக்கும். ஒன்று வந்து ஃபுல்லாக காஃபி வித் பால் இருக்கும், ஒன்று இதில் காஃபி வித் சுகர் இருக்கும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு பெரிய பாத்திரம் ஒன்று இருக்கும். எப்படி பெரிய பாத்திரம்? ஒன்று பெரிய பாத்திரம் எடுத்துக்கும், அதில் எப்படி இப்படி சாதாரணம் ஊற்றக்கூடாது, மேலேருந்து அந்த காஃபி பாலும் கலந்த இதையும் மேலேருந்து சுகர் இதுவும் இருக்கிறத ஊற்றுனேன் அப்படின்னா ரெண்டும் உடனே ஜெல்லாயிரும். ஓகேவா? இதை எடுத்து அதை இன்னொரு ரெண்டு வாட்டி ஆற்றிட்டு அதை எடுத்து நீ நுர கண்டிப்பாக இருக்கணும் காஃபியில். கன்சிஸ்டன்சி தயிர் மாதிரி இருக்கணும். காஃபி தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா செருப்பு மாதிரி இருக்கும். காஃபி மட்டும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப அப்படி ரொம்ப அப்படி கெட்டியாக இருக்கணும். ஓகேவா? அதனால தான் பால் அதிகமாக காய்ச்சக்கூடாது, அது பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிட்டு அப்படின்னா அப்படியே காஃபி குடிச்சு நான் என்ன ஆகும் அப்படின்னா தொண்டையில் போய் நிற்கும். ஓகேவா? காஃபி காஃபி காஃபியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நுர ஃபோம். ஓகேவா? நான் இப்பவும் சொல்கிறேன், ஏன் வந்து டீக்கும் காஃபிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா காஃபியோட நுர போய் தொண்டையில் மாட்டிக்கும். நீ ஒன்று பார்த்துருக்கியா ஸ்பூக்கி? நீங்கள் எல்லாம் ஓகே, உங்கள் எல்லாத்துக்குமே ஒன்று சொல்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க தொண்டைக்கு கீழே போச்சுன்னா ருசி தெரியாது, தொண்டைக்கு கீழே போனால் ருசி தெரியாது அப்படின்னு. ஆனால் காஃபி மட்டும் தொண்டையில் மாட்டிக்கும். எப்படி அப்படின்னு நான் இப்பயே சொல்கிறேன், காஃபியோட அந்த ஃபோம் வந்து தொண்டையில் மாற்றுற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஓகேவா? நீங்கள் அந்த ஃபோமோட அந்த அதனால தான் இந்த கேப்பச்சினோ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோமோட தருவாங்க. ஏன்னா பால் உள்ளே போய் என்ன காஃபி பவுடர் ப்ரோ யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் உன்னோட உனக்கு ஏற்ற மாதிரி, அதெல்லாம் உன்னோட இது. மற்றது எல்லாமே தொண்டைக்குள்ளே போயிடும் ப்ரோ. சாப்பாடு, கறி, சிக்கன் முதல்ல எல்லாமே தொண்டைக்குள்ளே போயிடும். ஆனால் காஃபியோட நுரம் மட்டும் தொண்டையில் ஸ்டக் ஆகும். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க காஃபி குடித்தா அடுத்த அரை மணி நேரத்தில் கூட ஐ கேன் ஃபீல் அந்த கசப்பு எனக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னுவாங்க. அதுதான் காஃபி. அது போட தெரிஞ்சு ஃபோமோட போட தெரிஞ்சவங்க எல்லாருமே பங்கமாக காஃபி குடிக்கலாம். தெரியாதவங்க கடைசி வரைக்கும் காஃபி தண்ணி தொண்டைக்குள்ளே போயிட்டு இருக்கும், தொண்டைக்குள்ளே போயிட்டு இருக்கும், தொண்டைக்குள்ளே போயிட்டு இருக்கும். அந்த காஃபியோட டேஸ்ட் தாங்க முடியாது. காஃபி குடிச்சிட்டா அடுத்து அரை மணி நேரம் அதோடய ஃபீல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு
அப்படியே நிதானமாக லைஃப் போயிட்டே இருக்கும். நீங்க அது ரொம்ப ரொம்ப சொன்னது முக்கியம். அந்த டேஸ்ட ஃபீல் பண்ண முடியுது ப்ரோ. ஐயோ காஃபில இவ்வளோ இருக்கா? காயில இல்ல, காஃபியோட நுர வந்து தொண்டையில மாட்டணும். அப்பதான் காஃபி வெறும் பாலா போட்டினா தொண்டைக்கு கீழே போயிடும். தொண்டைக்கு கீழே யாருக்குமே டேஸ்ட் தெரியாது. எவன் என்ன சாப்பிட்டாலும் சரி, தேவாமிரதமே சாப்பிட்டாலும் தொண்டை கீழே போனால் டேஸ்ட் தெரியாது. ஏன்னா டேஸ்ட் பிட்ஸ் எல்லாமே தொண்டையோட நின்றுரும். அதுக்கு மேலே எல்லாமே கடவுள் இன்டஸ்ட்ரின் அந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால் அந்த ஃப்ராத்தை, அந்த நுரையை எப்படியா தொண்டையில் சிக்க வைக்கணும். அதுதான் ஒரே ஒரு ட்ரிக்கு காஃபி நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறதுக்கு. அந்த நுரையை மட்டும் தொண்டையில் சிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா, ஆனால் இப்போ நான் ஒரு காஃபி பிராண்ட் வச்சு, நான் ஒரு காஃபி வச்சுருக்கேன்ல, என்னோட இன்ஸ்டாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த காஃபிக்கு நாங்கள்லாம் ஸ்பூன் தருவோம். ஸ்பூனில் தான் சாப்பிட சொல்லுவோம், ஏன்னா தொண்டையில் மாட்டணுன்றதுக்காக. காஃபியை எப்பவுமே இது ரொம்ப இதில் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகும். டீ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். டீ எப்படி போட தெரியுமா உனக்கு? டீ வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும். டீ வந்து ரொம்ப டீ கெட்டியாக இருந்துச்சுன்னா கேவலமாக இருக்கும். டீ ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டீக்கு வந்து ஆனால் இன்க்ரீடியன்ஸ் அதிகம், ஏலக்காய், இஞ்சி, அப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு சுக்கு, இதெல்லாம் போடணும். ரொம்ப பெரிய ப்ரிப்ரேஷன் டீக்கு. டீக்கு வந்து ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்கணும், குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் காஃபி தான் இருக்குது ஈஸியஸ்ட் திங், ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ உள்ளே போயிடும், டீக்கு அவ்வளோ நுர வராது, பட் காஃபிக்கு பயங்கரமாக நுர வரும். அது மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி காஃபி போட்டு இவ்வளோ நாள் நீங்கள் என்னடா குடித்தோம், இதுதான்டா காஃபின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் கோ ஃபார் குட் காஃபி, காஃபி தூள். எவ்வளோ ப்ளஸ் எடுத்தீங்க?